Now we are going to see 3.14, exercise 3.13, BCA afterwards. Solve using factorization method. Factorization method means we factorize the given quadratic equation and solve means equal to 0 கண்டிப்பா வரும். அப்போ ஈக்குவல் டு ஜீரோ தான் இருந்தால் தான் இதை போர்த்து வி ஆர் ஈக்குவேட்டிங் டு ஜீரோ அண்ட் ஃபைண்டிங் த எக்ஸ் வேல்யூஸ். எக்ஸ் வேல்யூஸ் வி ஆர் கெட்டிங் டூ வேல்யூஸ். சால்வ்னாவே கண்டிப்பாக ரெண்டு வேல்யூஸ் கிடைக்கும். குவாட்ரேட்டிக்ங்கிற ரெண்டு, கியூபிக்காக இருந்தால் மூணு இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ பவர் எவ்வளோ இருக்கோ அத்தனை ரூட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த வேல்யூவை கடுத்து எக்ஸ் வேல்யூ எடுத்து இதை சப்ஸ்டிட் பண்ண, எக்ஸுக்கு சப்ஸ்டிட் பண்ண. அப்படி சப்ஸ்டிட் பண்ணா இந்த கம்ப்ளீட் ஆன்சர் வில் பி ஜீரோ. அப்போதான் அந்த கிடைச்ச ஆன்சர் வந்து நமக்கு சொல்யூஷன் அப்படின்னு தெரியும். ஸோ சொல்யூஷன் தமிழில் தீர்வு அப்படின்னா கிடைச்ச ஆன்சரை அந்த கொடுத்த சம்ல எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா த ஹோல் த ஃபைனல் ஆன்சர் ஷுட் பி ஜீரோ. அப்படி வந்துச்சுன்னா அது வந்து சொல்யூஷன் அப்படின்னு ஷூர் ஆகும். இப்போ இந்த சம்ல இங்கே 81 நான் 95 எழுதி ஃபர்ஸ்ட் சம் 81 நான் எழுதிட்டேஸ் 95. அப்போ இதை பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ இது கம்ப்ளீட்டா ஏ, இது கம்ப்ளீட்டா பி. அப்போ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதுறான். ஸோ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ மீன்ஸ் 2a பிளஸ் 3 பிளஸ் 9 ஈக்குவல் தென் 2x plus 3 minus 9 equal to 0. A plus B, A minus B. அப்போ either first equal to 0 or second equal to 0. So 2x plus, here 12 equal to 0 or 2x minus 3 equal to 0. இதுக்கு என்ன வரும், minus 6 வரும். So 2x equal to plus 12 and then we minus 12. So x equal to minus 6. So 2x equal to minus 6 and then we plus 6. So x equal to 3. Therefore solution 3, -6. So this is the answer for the first one. We check the answer. 3, -6 correct. இப்போ நம்ம அதை வந்து சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். இங்க 3 ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு 3 சப்ஸ்டிட் பண்ணு. இப்போ இங்க 3 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா 3 2 6, 6 plus 3 9. ஸோ 9 square minus 81. ஸோ 8 9 square is 81, 81 minus 81 0. ஸோ வாட் வி காட் இஸ் த சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைச்சதோ அது எக்ஸுக்கு சப்ஸ்டிட் பண்ணா கண்டிப்பா ஆன்சர் வந்து 0 வரணும். அப்போதான் அது சொல்யூஷன். ஸோ நவ் திஸ் இஸ் கரெக்ட். நவ் வி கோ டு த செகண்ட் ஒன். மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 6, ஆட் பண்ணா மைனஸ் 5. ஸோ 9 4, நடுவில் இருக்கிற சைன் கிரேட்டர் நம்பர் போடுற, மைனஸ் இன்ட்டு பிளஸ், சாரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். மறக்காம நம்ம எழுத வேண்டியது இப்படி அண்டர்லைன் பண்ணியே வச்சுக்க, கொஸ்டின் பார்த்தோன்னே இப்படி அண்டர்லைன் பண்ணிக்க. இங்கே கீழே என்ன எழுதணும், 3x 3x. நம்ம சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ மிஸ் வந்து இப்படி அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்கும். நீ இப்படி அண்டர்லைன் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அர்த்தம் அதை பார்த்தோன்னே அண்டர்லைன் டார்க்காக பண்ணியிருக்க, அது மைண்டில் அவனுக்கு செட் ஆகிடும். அப்போ அதை எடுத்து அதை எழுதணும் அப்படிங்கிறது தோணும். ஸோ 3 1 டைம் 3 டைம் இது கேன்சல் ஆகும். ஸோ யூஆர் சீயிங் எக்ஸ் மைனஸ் 3 ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இந்த மைனஸ் சைனோட எழுதணும். தென் 3x பிளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஆர் இது அந்த சைடு நாங்கள் கொண்டு வரும். எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பிளஸ் 4 அந்த சைடு வேணால் minus 4 by 3. Therefore the solution is 3 minus 4 by 3. So now we check the answer. The answer is 3 minus 4 by 3. Correct only. Now we are taking this. So multiply padna. We know root 5 into root 5. Simplify. Because root 5 into root 5, 5 square. Root 5 square. So root 2 square cancel enna kadaikum. ஏற்கனவே
ஸோ இந்த இடத்துல பிளஸ் டூ. ஸோ ஃபைவும் த்ரீயும் வரும், நடுவில் இருக்கிற சைனுக்கு கிரேட்டர் நம்பர் போடுற, பிளஸ்ன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ பிளஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ பிளஸ் டூ. ஸோ கரெக்ட் வந்து பை மறக்காம என்ன சொல்லியிருக்கிறோம், அண்டர்லைன் பண்ணு, கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணு. அப்போ அண்டர்லைன் பண்ணினா உனக்கு மனசில் நல்லா பார்த்துனே, ஓ இதை அண்டர்லைன் பண்ணியிருக்கோம், இதை எடுத்து டினாமினேட்டரில் எழுதணும் அப்படிங்கிறது மைண்டில் செட் ஆகும். ஸோ இந்த ரூட் ஃபைவ் எஸ் இது ஃபாலோயிட்டார்னா எஸ் ரூட் ஃபைவ் எஸ் இது இது கேன்சல் பண்ண இது ரூட் ஃபைவாக மாறிடும். ஏன்னா ஃபைவ் தான் இங்கே என்ன எழுதியிருக்கிறோம், ரூட் ஃபைவ் இன்ட்டு ரூட் ஃபைவ் எழுதியிருக்கோம். ஸோ இது கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் கிராவிட்டி எக்ஸ் பிளஸ் ரூட் ஃபைவ் ரூட் ஃபைவ் எஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஐதர் ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ செகண்ட் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ போட்டுக்கணும். ஸோ எஸ் பிளஸ் ரூட் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் ஃபைவ் ரூட் ஃபைவ் எஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ரூட் ஃபைவ் எஸ் ஈக்குவல் டு த்ரீ. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ பை பிளஸ் சம்திங் த்ரீ பை ரூட் ஃபைவ். தேர்ஃபோர் த சொல்யூஷன் இஸ் மைனஸ் ரூட் ஃபைவ் கமா த்ரீ பை ரூட் ஃபைவ். ஹியர் த சொல்யூஷன் நம் செக் த ஆன்சர். So the answer is minus root 5, so 3 by root 5. So this also correct, and this also correct, and this also correct. All these are 2 more questions only, and very important questions, and easy also. So please go through it. Thank you.